மானாகவும் மயிலாகவும் ஆடி திரிந்த ஒன்று இந்த மாளிகையில் சிறை வைத்துவிட்டேன். உன் உதட்டில் இருந்த புன்னகை எங்கோ விரட்டிவிட்டேன். உதட்டிலே தோன்றும் புன்னகை சாதாரண மகிழ்ச்சி ஏற்படும், ஆனால் அன்போடு சேவை செய்யும் போது ஏற்படும் மகிழ்ச்சி உள்ளத்தோடு நின்றுவிடும். உதடுவரை வராது. இனிமேல் இதுதான் என்னுடைய கால்கள். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி விளையாட்டில் கழித்து விட்டேன், இன்னொரு பாதி மந்திரி சேனாதிபதி என்னை அந்த சிம்மாசனத்தில் அமரச் செய்யுங்கள். நம்ம எஸ்டேட் தொழிலாளிகளாம் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. செல்லுமோ? பரவாயில்லைங்க. தலைவிழா தூங்குறேன். இல்லப்பா, உங்களுக்கு வர்ற ஆபத்தை தடுக்கிறதுக்காக நான் தலைவிழா இருந்து தவஞ்சேன். எனக்கு வர்ற ஆபத்தை நான் தடுத்துக்க வேண்டா, எழுந்துடுறேன். ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சேன், அவர் உங்களை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கப்பா. என்ன புழுகுனா? அவன் புழுதுலப்பா, அடுத்த பௌர்ணமிக்கு ஒரு கரடினால உங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கிறதா சொல்லியிருக்கான். அப்படின்னு கரடி விட்டானா? அவன் கரடி விடலப்பா. எஸ்டேட் ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கரடி புகுந்து உங்க போட்டோவை எல்லாம் கிழிச்சு எடுத்துட்டு நீ மாயமா ஒளிஞ்சுக்கிட்டு சுடணும். போ. அந்த ஜோசி சொன்னதெல்லாம் பழிச்சு போகும் போல இருக்கேப்பா. பௌர்ணமிக்கு முன்னாலேயே வந்து உங்க போட்டோவை கழிச்சிருக்கு. இன்னும் அந்த பௌர்ணமிக்கு அந்த கரடி உங்களை என்னதான் செய்ய போதும்? ஐயோ ஐயோ, பௌர்ணமிக்கு கரடி வரட்டும், கரடி குருமா வைக்கிறேன்டா. சாப்பிடு. தியாகராஜ், ரத்த சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேருக்கு எல்லா சொத்துக்களையும் எழுதி வைக்கிறதா சொல்றீங்க? நல்லா யோசனைப்படித்தான் சொல்றீங்களா? மிஸ்டர் டேவி, பணத்தாத்தியே இல்லாம என்னை உண்மையிலேயே விரும்புறவங்க மீனாவும் சேர்க்கணும். எனக்கு கால் போன மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்றது? அதனால்தான் என் சொத்துக்களை சரிபாதியா பிரிச்சு ரெண்டு பேரும் எழுதுங்கன்னு சொன்னேன். அப்ப சரி, மேனேஜர் அழைச்சிட்டு போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தது. மிஸ்டர் தியாகராஜன், இது பெரிய விஷயம், இன்னொரு முறை நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. Do as I say. Keep it confidential. Yes, மிஸ்டர் தியாகராஜன். ஏது வக்கீல் வந்துட்டு போறாரு? நான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் இருந்தது, அதுக்காக கூப்பிட்டேன். இந்தாங்க, மாற்ற சாப்பிட நேரம் ஆச்சு. சாப்பிடு.
என்ன பாக்குறேன். இந்த சுதந்திர படத்தை யார் எழுதுனது? நான் எழுதுனேன். ஏன் சந்தேகமா இருக்கா? உன்னை இதே மாதிரி எழுதி காமிக்கிறேன் பாக்குறியா? பழகமா போ.
கிளாஸ்ல இப்படி நடந்தா உடனே வெட்டி போடுவாங்க. ஹை கிளாஸ்ல இப்படி நடந்தாதான் ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இன்னும் நீ முத்தையா பிள்ளையோட மகதான், எனக்கு மனைவி ஆகலை.